ஹேலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி உருவாக வரும் அப்படினா வந்து ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயரில் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐக்கன் வந்திருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய செட்டிங்ஸ் வந்து அடிக்க வச்சிருப்பானுங்க சரிங்களா. ஸோ இந்த செட்டிங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே எப்படி கரெக்டாக ஸோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த கேம் பிளே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எப்படி பர்ஃபெக்டாக வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே கிளியராக வந்து வரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று என்ன ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகல ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படிலாம் கேட்குறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். அப்படியே இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ போகிற கேப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் போடாமல் வந்து பார்க்குறீங்க மக்களே. லைக் போடாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகாது எதுவுமே வந்து போகாது. அதனால் இன்ட்ரோ போகிற கேப்பில் குழுன்னு ஓடி போய் ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு அப்படியே அந்த வீடியோக்குள்ளே இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வளர்ந்தாச்சு. ஸோ இப்போ அந்த எல்லா செட்டிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டாக இருக்கிறது அதை பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் எல்லா செட்டிங்ஸுமே கிளியராக சொல்லியிருந்தா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருங்க. ஸோ ஒரு மூவி சைஸுக்கு 2.5 மணி நேரம் அப்படியே 2.5 மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட வந்து போயிடும். ஸோ அது மாதிரி சொல்லியிருந்தா ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிருக்க ஒரே ரீசனுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் பிளே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் யூஸ் ஆகுதோ ஸோ அந்த செட்டிங்ஸை மட்டும் இப்போ கிளியராக சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ பார்த்து கட்டாந்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்ல அப்படியே செட்டிங்கில் போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பேசிக் வந்திருக்கா. ஸோ பேசிக்கில் ஒரு செட்டிங்ஸ் ரொம்ப வந்து முக்கியமான செட்டிங்ஸ் அது என்ன ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா வந்து இங்கே நான் ஏரோ மார்க் போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ செட்டிங் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் எதுக்கு ப்ரோ அப்படிங்கிட்டீங்கன்னா வந்து இந்த செட்டிங்ஸை நீங்கள் அப்லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அப்லோடு சேவ் ஆகுதுன்னு தெரியாது ஆனால் சேவ் ஆகிருக்கும். மற்ற மொபைலில் நீங்கள் உங்களோட ஐடியை ஜஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இதுலேயே வந்து கொடுத்துருப்பானுங்க. டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் என்ன செட்டிங்ஸ் வச்சுருந்தீங்களோ அந்த சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் மற்ற எல்லா செட்டிங்ஸுமே அந்த கஷ்டம் முடிச்சுட்டு எல்லாமே அப்படியே டவுன்லோட் ஆகிடுது சரிங்களா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த செட்டிங்ஸ் யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ் தான். ஸோ பேசிக்கை பொறுத்தவரை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே இந்த செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் விட்டு அடுத்த நாளே இந்த சென்சிட்டிவ் செட்டிங்ஸை கிளியராக சொல்லிட்டேன். யாராச்சும் பார்த்து வைக்கல அப்படின்னா இப்போ பார்த்து ஸோ இந்த செட்டிங்ஸாக பார்த்து கட்டாந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஜென்ரலி 97 ரெட் ஆட்டு 42 டூ ஸ்கோப்பு 36 ஃபோர் ஸ்கோப்பு 48 அப்புறம் ஸ்னேப்பர் ஸ்கோப்பு 21. ஸோ யாராச்சும் பார்க்கல அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஸோ இந்த செட்டிங்ஸாக பார்த்து கட்டாந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ்க்குள்ள போய்க்கோங்க. ஸோ கண்ட்ரோல்ஸ்லாம் ஃபஸ்ட்டாக ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருப்பானுங்க. இதில் வந்து அந்த எய்ம் ப்ரீசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்து அதில் டிஃபால்ட்டு அப்புறம் அது வேணா ப்ரீசன் ஸ்கோப்பு ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பானுங்க. இதை நீங்கள் ப்ரீசன் ஸ்கோப்பை ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஹெட்சாட் தரமாக வந்து அடிக்கலாம் சரிங்களா. ஆனால் இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு எனிமியை இது மாதிரி ஸ்கோப் போட்டு அடிக்கும் போது எய்ம் லாக்கே வந்து ஆகாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸில் இருக்க மைனஸ். மற்றபடி அந்த ஸ்கோப் போடாமல் அடிக்கும் போது ஹெட்சாட் பியூராக அடிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸை இது மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ நான் ஸ்கோப் போட்டு அடிக்கணும் ப்ரோ அப்படின்றவங்க நீங்கள் டிஃபால்ட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஹெட்சாட்டுக்கு தரமாக வந்து யூஸ் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து வந்துருங்க சரிங்களா. லாஸ்ட்டாக இருக்க செட்டிங்ஸ்க்கு முன்னாடி ஒரு செட்டிங்ஸ் வந்துருக்கும் ஹிட் மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த செட்டிங்ஸை யாராச்சும் கிளாசிக்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸை இதுக்கப்புறமா நியூவில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்சாட்டுக்கு யூஸ் ஆகிற செட்டிங்ஸ் தான். ஸோ நான் இப்போ சொன்ன ரெண்டு செட்டிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்சாட்டுக்கு நல்லாவே வந்து யூஸ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஆன் பண்ணக்கூடாத ஒரு செட்டிங்ஸ் வந்துருக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விசுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த செட்டிங்ஸை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக்கு டார்க்கில் வைக்கிறீங்க. ஸோ கிளாசிக்கு டார்க்கில் வச்சா என்ன ஆகும் ப்ரோ அப்படிங்கிட்டிங்கன்னா வந்து அந்த 2GB 3GB அந்த ரேம் மொபைல்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக லேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ அதனால நீங்கள் அந்த 2GB 3GB ரேமில் இதை வந்து பார்த்தீங்கன்னா நோ பிளட்டில் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் 8GB கூட வைக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம் தான். ஆனால் என்ன பொறுத்தவரை இது வந்து பார்த்தீங்கன்னா நோ பிளட்டில் வைக்கிறது பெட்ரு சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல்ஸில் இருக்க செட்டிங்ஸு ஹெட்சாட்டுக்கு யூஸ் ஆகிற செட்டிங்ஸு அப்புறம் வந்து யூஸ் பண்ணக்கூடாத ஒரு செட்டிங்ஸு இதையும் பார்த்து கட்டாந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே செட்டிங்ஸை பற்றி வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் அந்த புதுசாக வந்திருப்பீங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே வந்து ஓடிடாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சிருந்தா தான் அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் பார்த்து அந்த ஹெட்சாட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூராக அடிக்கலாம் சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ இந்த கிராஃபிக் செட்டிங்ஸ் இருக்குதுங்களா. ஸோ இது எப்படி கரெக்டாக இருக்கிறது அதை பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் ஒரு ஹெட்சாட்
கார்டுக்கான செட்டிங்ஸ் வந்துருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஹை ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோ மார்க் போட்டு காமிக்கிறதுங்களா. ஸோ இந்த செட்டிங்ஸ் உங்கள் ஃபோனில் நார்மலில் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதே சேஞ்ச் பண்ணி ஹையில் இது மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இந்த செட்டிங்ஸை நீங்கள் இது மாதிரி ஹையில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஹெட்சாட்டு நல்லா வந்து யூஸ் ஆகுது சரிங்களா. ஸோ ஹெட்சாட்டுக்கு இந்த செட்டிங்ஸ் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி அந்த ஃபஸ்ட்டாக இருக்க கிராஃபிக்ஸ் அது உங்களோட ரேமை பொறுத்து வைக்க வேண்டியது. ஸோ நீங்கள் உங்களோட ரேமை பொறுத்து இந்த செட்டிங்ஸை பார்த்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து வந்து ஆன் பண்ணக்கூடாத ஒரு செட்டிங்ஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ இந்த செட்டிங்ஸை எப்பவுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணீங்க அப்படின்னா மொபைலே டக்குன்னு வந்து வேணால் சார்ஜ் டவுன் ஆகும். அப்புறம் வந்து சில டைமில் ஹேங் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால இந்த செட்டிங்ஸை ஆஃப்லேயே வந்து வச்சுக்கோங்க. அடுத்து ஆன் பண்ணக்கூடாத ஒரு செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எஃப் மேக்ஸ் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் இருக்க செட்டிங்ஸும் கூட நீங்கள் வந்து வேணால் நார்மலே வச்சு யூஸ் பண்ணுங்க சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த செட்டிங்ஸும் கூட ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஹேங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்துருக்கு. ஸோ அந்த 2GB, 3GB, 4GB ரேம்லலாம் நல்லாவே வந்து ஹேங் ஆகும் சரிங்களா. அதனால நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸை நார்மலே வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதுவே வந்து கேம் பிளே ப்ளஸ் வந்து அந்த ஹேங் ஆகாமல் ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ் தான். ஸோ இந்த செட்டிங்ஸை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நல்லதாங்க. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஸோ நான் உண்மையாக சொல்ல போனால் நான் யூஸ் பண்ணுற செட்டிங்ஸு அப்படியே வந்து சொல்லிட்டேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ அந்த வீடியோ வந்துடும். ஸோ பை பை, டேக் கேர், பீ சேஃப் கைஸ். ஸோ லவ் யூ கைஸ்.